ஹே ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம மணி இஸ்யூ சீசன் 3 பத்தி தாங்க பார்க்க போறோம். ஸோ வாங்க, வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். சீசன் 1 & 2 பார்த்தீங்கன்னா ராயல் மென்ட்லேருந்து $1 மில்லியன் பணத்தை அச்சடிச்சுட்டு ப்ரொஃபஸர் அவங்க டீம் வந்துட்டு இன்டர்நேஷனல் பீச்சை தாண்டி அந்த சைடு போயிட்டு இருக்காங்க. கூடவே நம்ம ராக்கோலோ இருக்காரு. எதனால ராக்கோலோ கூட இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாகவே அவர் நம்மளோட ப்ரொஃபஸரோட கேங். ஸோ ப்ரொஃபஸர் என்னன்னா எல்லாருக்குமே வந்து ஒரு சிட்டி நேம் கொடுத்துருக்காரு. அந்த மூலியமாக பார்த்தீங்கன்னா நம்ம ராக்கோலுக்கும் வந்து ஒரு சிட்டி நேம் கொடுக்குறாங்க. லெஸ்பென்ன்ற ஒரு சிட்டி நேம் வந்து நம்ம ராக்கோலுக்கும் கொடுக்கப்படுது. இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஸ்பெயின்லேருந்து தப்பிச்சு வெளியே வந்துட்டு இருக்காங்க. ஒரு போட்டில் இன்டர்நேஷனல் பார்டர்ஸை தாண்டின பிறகு இந்த சைடு நம்ம ப்ரொஃபஸர் பார்த்தீங்கன்னா கடைசியாக ஒரு கிளாஸ் ஒன்று எடுக்கிறாங்க. எல்லாருமே எங்கே போய் தங்கணும், எத்தனை நாட்கள் தங்கணும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ரெட் கலர் ஃபைல்ல எல்லா டீடைல்ஸுமே அதில் அடுக்கி கொடுக்குறாரு. ஒரு ஒருத்தர் இந்த மாதிரி ரூல்ஸை ஃபாலோ பண்ணால் அவங்க யாருக்கிட்டையுமே மாட்ட மாட்டாங்க, காசும் தொடர்ந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும். டோக்கியோ ரியோ பார்த்தீங்கன்னா பேரடைஸ் ஐலாண்டில் தங்கிட்டு இருக்காங்க. பனாமா பக்கத்தில் நைரோபியன் எல்சிஜிக்கு பார்த்தீங்கன்னா அர்ஜென்டினா சைடில் வந்து தங்கிட்டு இருக்காங்க. டென்வர் அவங்க பையன் சின்சினட்டி கூட இந்தோனேஷியாவில் வந்து தங்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா தனித்தனி இடத்துல தனித்தனி கண்டத்தில் வந்து தங்கிட்டு இருக்காங்க. நம்ம ப்ரொஃபஸரும் அவருக்கேற்ற மாதிரி ஒரு இடத்துல போய் தங்கிடுறாரு. எல்லாமே நார்மலாக தான் போயிட்டு இருக்கு. அதை தொடர்ந்து நம்ம ஆப்போசிட் சைடு நம்ம ஆர்ச்சினோ பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் எல்லாத்தையும் எழுந்து தனிமரமாக இருக்காரு. நான் டெரஸ் கேங்குள்ள இருந்த என்னென்னலாம் பண்ணாங்கன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய புக்கே எழுதி அவர் வந்து ஹீரோவாகவே அந்த ஸ்பெயினில் மாறிட்டாரு. ஆல்மோஸ்ட் எல்லாமே பர்ஃபெக்டாக போயிட்டு இருக்கு. இப்படியே போயிட்டு இருக்க நிலமையில பிரச்சனை கொடுக்கறதுக்கே ஒரு ஆள் இருந்துட்டு இருக்காங்க இல்லையா, அஃப்கோர்ஸ் டோக்கியோ. நம்ம டோக்கியோ சொல்றாங்க, எனக்கு இந்த அமைதி சுத்தமாக பிடிக்கல, ஸோ நான் ஒரு சத்தமான இடத்துல இருக்கணும், ஸோ நான் உன்னை விட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டோக்கியோ சொல்றாங்க. அப்படி டோக்கியோ சொல்லும் போது பார்த்தீங்கன்னா ரியோ நான் பண்ணுற ஒரு மொபைல் வந்து நம்ம டோக்கியோ கிட்ட கொடுக்குறாரு. டீப் வெப் பிளாக் மார்க்கெட்டில் தான் வாங்கியிருக்காரு, ஸோ அதனால அந்த மொபைலை வந்து யாருமே ட்ராக் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நம்பி தான் அவர் கொடுக்குறாரு. ஆனால் அதுவே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஆப்பாவே அவங்களுக்கு வந்து மாறுது. நம்ம டோக்கியோ ஆப்போசிட் சைடில் பார்ட்டி பண்ணி ஜாலியாக சுற்றிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ரியோ பார்த்தீங்கன்னா 3வது நாளே வந்துட்டு தனியாகிடுறாரு. எதனால நம்ம டோக்கியோ அவங்களை விட்டு போயிட்டாங்க இல்லையா, ஸோ அதனால வந்து ரியோ வந்து தனியாகிடுறாரு. நம்ம ரியோ என்ன பண்ணுறது, டோக்கியோ கால் பண்ணி எப்படி இருக்க என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களோட மொபைலை வந்து ட்ராக் பண்ணிடுறாங்க. அந்த ஃபோன் காலை பார்த்தீங்கன்னா யூரோப்லேருந்து ஒட்டி கேட்டுறாங்க. ரியோ அண்ட் டோக்கியோ எங்கே இருக்காங்கன்ற விஷயம் வந்து இப்போ போலீஸ்க்கு வந்து தெரிஞ்சிருது. நம்ம ரியோ வந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. நம்ம டோக்கியோ என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரொஃபஸர் கால் பண்ணி நம்ம ரியோ வந்து இன்னைக்கு பிடிச்சிருப்பாங்க, ஸோ அவர் எப்படியாச்சும் காப்பாற்றணும், என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம ப்ரொஃபஸர் கேட்கும்போது அதுக்கு நம்ம ப்ரொஃபஸர் சொல்றாரு, தக்காளி உனக்கு தேவைதான், சும்மா இருந்தோன்னு சொரிஞ்சு விட்டுட்டு ஸோ இப்போ வந்து காப்பாத்துங்கன்னு சொன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரொஃபஸர் கேட்கிறாரு. நம்ம ப்ரொஃபஸர் வந்து ரியோ வந்து கண்டிப்பா காப்பாத்தி ஆகணும். அதே போல நம்ம ரியோ போலீஸ் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா அவரை டெய்லியுமே டார்ச்சர் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. நம்ம ரியோ என்ன சொல்றாருன்னா, சத்தியமா எனக்கு தெரியாதுரா, அவன் வெறும் ரெட் ஃபைல மட்டும்தான் கொடுத்தான், அவன் எங்க போனாங்கன்னு யாரு எங்க போனாங்கன்னு எங்களுக்கு தெரியாதுரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரியோ வந்து போலீஸ் கிட்ட சொல்றாரு. ஸோ இப்போதைக்கு நம்ம ரியோ வந்து காப்பாத்தி ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம ப்ரொஃபஸர் என்ன பண்றாரு, அவங்க டீமை மறுபடியும் ஒன்னா சேர்க்கிறாரு. எல்லாருமே ஒத்துக்கலனாலும் நம்ம ப்ரொஃபஸர் சமாதான பத்தி எல்லாருமே ஒத்துக்க வைக்கிறாரு. இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பிளான் பண்றாங்க, ஸோ இப்போதைக்கு அவங்க ஒரு பிளான் போடுறாங்க. ஆனா காசு ஆட்டிய போல டெக்னிக்கலா ஒரு பார்ட் 3 கோல்டு இஸ்டின் அப்படின்றத சொல்லணும். ஏன்னா இப்போதைக்கு கோல்டை தான் ஆட்டிய போட போறாங்க. அகைன் நம்ம ப்ரொஃபஸர் என்ன சொல்றேன்னா, இது ஏன் பிளான் கிடையாது அப்படின்னு சொல்லும் போது ஒரு சின்ன பிளாஷ்பேக், இட்டாலியில நம்ம ப்ரொஃபஸரும் அவங்களோட பிரதரான பெர்லினும் மீட் பண்றாங்க. பார்லிமெண்ட்டுக்கான பிளான் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்க சமயத்துல தான் நாம எதுக்கு குட்டி ஆட்டிய போடணும், பெரிய ஆட்டியா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோல்டு ஆட்டிய போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க. பிளான் பண்ணும்போது சுரேந்தர் அப்படின்னு சொல்ற ஒருத்தரோட அவங்களை வந்து மீட் பண்ண வைக்கிறாரு. வந்து எக்ஸிக்யூட் பண்ண பாக்குறாங்க. நம்ம ப்ரொஃபஸர் என்ன யோசிக்கிறாருன்னா, இதுக்குள்ள போனா வெறும் உசுறு மட்டும் தான் வெளியே வரும், ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம மின்ட வந்து ஆட்டிய போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க. டெக்னிக்கலா இந்த முழு பிளானுமே வந்து நம்ம பெர்லின் அண்ட் பேமரோட பிளான் தான். அதுல ஒரு சில ஆல்ட்ரேஷன் மட்டும் நம்ம ப்ரொஃபஸர் பண்ணிருக்காரு. நம்ம பெர்லின் என்ன பண்றாருன்னா, அவங்களோட ஒய்ஃப், அதாவது டெக்னிக்கலா ஒய்ஃப் ஆக போறிய ஆன்டியானா கிட்ட அந்த விஷயத்தை வந்து சொல்லிடுறாரு. நம்ம ரூலோட ஃபர்ஸ்ட் ரூலே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரிலேஷன்ஷிப் இருக்கவே கூடாது. இதில் இந்த விஷயம் வந்து நம்ம ப்ரொஃபஸருக்கு சுத்தமாக பிடிக்கல. அது மட்டும் இல்லாமல் நம்ம ப்ரொஃபஸர் ரியோவை கண்டிப்பாக காப்பாற்றியே ஆகணும். நம்ம ரியோ மேலே எந்த ஒரு கேஸையும் ஃபைல் பண்ணாமலே இப்போ ரியோ வந்து குடும்பப்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ அதனால் நம்ம ப்ரொஃபஸர் என்ன பிளான் பண்ணுறேன்னா, நம்ம போலீஸோட முகத்தை வந்து கிழிச்சி ஆகணும்னு சொல்லிட்டு அவரோட ஐடென்டிட்டியை ரிவீல் பண்ணி எல்லா மக்களுக்குமே ஓப்பனாக தெரியணும்னு சொல்லிட்டு அவரோட ஃபேஸை காட்டுறாரு. போகட்டோன்ற ஒருத்தர் வந்து ஜாயின் பண்ணுறாரு புதுசாக. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான வேர்ல்டு பெஸ்ட் வேர்ல்டர்னு சொல்கிறாங்க. அண்டர் வாட்டர் ஸ்விம்மர் வேறு. இது பார்த்தீங்கன்னா மால்சல். இவரை பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரொஃபஸர் மாதிரியே வெளியிருந்து வேலை செய்கிறவர். இவங்க எல்லாருமே சேர்ந்து மிகப்பெரிய டீமாகவே வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த சிட்டியில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பலூன், அதாவது பலூன் மாதிரி காசு மலையை வந்து பொழியிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா $149 பில்லியன் வந்து காசு மலையாக பொழிய ஆரம்பிக்கிறாங்க. மொத்த சிட்டியுமே கதி கலங்கி போயிருக்கு, ஒரு கலவரமே கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இது தெரிஞ்ச போலீஸ் வந்துட்டு திரும்பி இவங்க வந்துட்டாங்களா ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஆர்மி மெம்பர்ஸை உள்ளே இருக்கிறாங்க. ஆர்மி வரத்துக்கு முன்னாடி சுற்றி அந்த பேங்க்கை சுற்றி வந்து மிகப்பெரிய பாம்பெல்லாம் வச்சு அந்த பேங்க் வந்து வெடிக்க வச்சிடறாங்க. இதனால அந்த பேங்க் வந்து அண்டர் அட்டாக்னு சொல்லிட்டு நம்ம கோர்ட்
ரிப்போர்ட் வந்துட்டு அந்த இடத்துல வந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் வந்து அந்த மொத்த பேங்க்குமே மூடப்பட்டுரும். உடனே பாதி மெம்பர்ஸ் அனுப்பிச்சு சில பேரை பத்தின ஹாஸ்டேஜா மாத்திடுறாங்க. திரும்ப பேங்க்ல என்னென்னலாம் பண்ணாங்களோ ஸோ அதே தான் இங்கேயும் பிளான் எக்ஸிக்யூட் பண்றாங்க. இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பேங்க்குள்ளே தான் அந்த கவர்னரும் இருக்காரு. ஸோ அந்த கவர்னர் பிடிச்சதான் இந்த ப்ராசஸ்ல வந்து நம்மளுக்கு ஈஸியா முடியும் சொல்லிட்டு அந்த கவர்னர் உள்ள ஆர்மி அமைச்சு நம்ம கவர்னரை காப்பாத்தலாம்னு சொல்றாங்க. ஸோ அப்படி கவர்னரை காப்பாத்தும் போது பாத்தீங்கன்னா டோக்கியோ வந்து அங்க இருக்க ரெண்டு பேரையும் வந்து கண்டுபிடிச்சிடா. ஸோ கண்டுபிடிச்சிருந்தா வந்து அங்க ஒரு மிகப்பெரிய ஃபைட் போட்டு நம்ம கவர்னரை கையாளும் போது பாத்தீங்கன்னா நம்ம கவர்னர் அவங்க டோக்கியோ கையில இருந்து மிஸ் ஆயிடுறாங்க. மிஸ் ஆனதுனால அங்க மிகப்பெரிய ஃபைட்ல இருந்து நம்ம கவர்னரையும் கண்ட்ரோல்குள்ள எடுத்துறாங்க. அங்க அந்த டீமுக்குள்ள வரதுக்கு முன்னாடி ஒரு நாலு பேரை அந்த பேங்க்குள்ள வந்து நடிக்க வச்சிருக்காங்க. நம்ம நைரோபி என்ன பண்றாங்கன்னா அந்த நாலு பேரு கீழே இருக்க அண்டர் கிரவுண்ட்ல இருக்க ஒரு சேஃபுக்கு வந்து கூட்டு போறாங்க. கீழே இருக்க அந்த சேஃப் வந்து ஓபன் பண்ணணும்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க. ஸோ அப்படி பிளான் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அது சாதாரணமா ஓபன் பண்ண முடியாதுங்க. ஸோ அதுல கை வச்சாலே கிட்டத்தட்ட 1,00,000 லிட்டர் தண்ணி வந்து வெளியே வந்துடும். சேஃப் ஓபன் பண்ணாம வெளியிருந்து ஓட்டையை போட்டு உள்ள போக பாக்குறாங்க. நம்ம போகட்டா வேர்ல்டு ஃபேமஸ் வெல்டர்னால ஒரு பிசர் கூட தட்டாம பக்காவா ஹோல்ஸ் போட்டு உள்ள அனுப்புறாங்க. எல்லாரையும் உள்ள போய் கோல்டு பாத்துறாங்க. கோல்டை பார்த்துன்னு என்ன பண்ணுவாங்க, அடுத்தது கோல்டு எடுத்து இப்போதைக்கு உருக்க வேண்டியதான். ஆல்ரெடி அந்த போலீஸ் டீம்ல அல்போன்ஸ் சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தாங்க இல்லையா, ஸோ அவரை அனுப்பிச்சுட்டு இப்ப லூவிஸ் என்ற ஒருத்தர் ரஃபான ஒருத்தர் வந்து உள்ள இருக்கிறாங்க. ஸோ அவர் சாதாரணமா எல்லாரையும் ஹேண்டில் பண்ண மாட்டார். ஸோ அவர் ரொம்ப வந்து ஹார்டான ஒரு பர்சனா இருக்காரு. இப்போதைக்கு நம்ம எல்லாரும் உள்ள போயாச்சு. ஸோ நம்ம ப்ரொஃபசர் கூட வெளியே கம்யூனிகேட் பண்ணணும்னு சொல்லி ஒரு ஷார்ட் வேவ் லென்த் ரேடியோ யூஸ் பண்ணி அதை பாஸ்வேர்ட் போட்டு என்கிரிப்ட் பண்ணி இப்போதைக்கு கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ஓப்பனாகவே கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனால் நம்ம ப்ரொஃபசர் வந்து போலீஸ் கூட கம்யூனிகேட் பண்ணணும் இல்லையா. ஸோ அதனால நம்ம ப்ரொஃபசர் என்ன பிளான் பண்ணணும், ஒரு பழைய ஃபோன் எடுத்து அதில் எந்த ஒரு வகையும் ஜிபிஎஸ் இல்லை இன்டர்நெட்டும் இல்லை. ஸோ அந்த மொபைலை ஒன்ஸ் யூஸ் பண்ணிட்டு கால் பண்ணி ஒன்ஸ் யூஸ் பண்ணிட்டு மறுபடியும் தூக்கி போட்டுருவாங்க. அதாவது ஒன்ஸ் ஒன் டைம் யூசேஜ் தான் அந்த மொபைல் எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க. டெக்னிக்கலாக பழங்காலத்துக்கு இவங்க எல்லாமே அந்த பிளானை வந்து தூக்கிட்டு போயிடுறாங்க. இதுக்கு நடுவில் நம்ம ஆச்சுனாவை உள்ள கூட்டிட்டு வந்து இப்போதைக்கு யார் உள்ள லீடரா இருப்பா அப்படின்னு சொல்லி கேட்க பெர்லின் வந்து செத்து போயிட்டா. இப்போதைக்கு நைரோபிக்கு வந்து அந்த திறமை துளி கூட இல்லை. டென்வர் தான் இப்போதைக்கு பாசிபிள் லீடரா இருக்கணும்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஜட்ஜ் பண்றாங்க. என்னென்ன சொல்றான் பாருங்க அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் ஒன்று வளரிட்டே இருக்காரு. அந்த கோல்டு எடுக்க போனாங்கன்னு பாத்தீங்களா, அந்த கோல்டுக்கு பின்னாடி வந்து ஒரு சேஃப் மாதிரி இருக்கு. அந்த சேஃப் உள்ள பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் சம்மந்தப்பட்ட அவங்களுக்கு தேவையான முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் அண்ட் ஃபைல்ஸ் எல்லாமே அது உள்ள இருக்கு. அவ்வளவு சீக்கிரம் வந்து டாக்குமெண்ட்ஸ் யாராலும் எடுக்க முடியாது. அந்த டாக்குமெண்ட்ஸ் எடுக்கணும்னு நினைச்சாலே கிட்டத்தட்ட ஒரு 2 hours மேல அந்த இடத்துல வந்து டைம் ஸ்பெண்ட் ஆகும். மட்டும் வெளியே எடுத்துட்டானா கிட்டத்தட்ட வேர்ல்டு வார் 3A வந்து ஸ்டார்ட் ஆயிடும். ஆனா 3 நிமிஷத்துல எடுக்கிறதுக்கு நம்ம கவர்னரோட ஹெல்ப் இருந்தாலே போதும். ஆனா நம்ம கவர்னர் வந்து அதை வந்து எடுக்கிறதுக்கு மறுப்பாரு. இப்போதைக்கு வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகட்டா என்ன பண்றாருன்னா ஒரு C4 என்ற ஒரு பாம்பை யூஸ் பண்ணி அந்த இடத்த பிளாஸ்ட் பண்ணி உள்ள இருக்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுல இருந்து ஒரு 2 பாக்ஸ் எடுத்துறாங்க. ஸோ 2 பாக்ஸ் எடுத்துட்டு நம்ம டென்வர் என்ன பண்றாரு, அது 2 பாக்ஸ் எடுத்துட்டு வெளியே வர்றாரு. வெளியே வந்து இதை பார்த்து நம்ம லூயிஸ்க்கு வந்துட்டு ஒரு பெரிய ஆச்சரியம், எப்படா அந்த உள்ள இருக்க அந்த சேஃப் வந்து ஓபன் பண்ணானுங்க, யாராலையும் அதை கையை வைக்க முடியாது, நம்ம கவர்னர் தவிர இவனுங்க எப்படி ஓபன் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நம்ம லூயிஸ் வந்து பாக்குறாரு. இந்த சைடு நம்ம ஏஞ்சல் என்ன பண்றாங்கன்னா ராக்கோட தேடி போயிட்டு இருக்காங்க. ஒரு தனி பிளேன் மூலமா நம்ம ரியோ வந்து ஸ்பெயினுக்கே கூட்டிட்டு வந்துடுறாங்க. நம்ம ப்ரொஃபஸரோட பிளான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கு. உள்ள இருக்க அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து வெளியே வந்தா வேர்ல்டு வாரே வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஃபேக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கிரியேட் பண்ணி நம்ம ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போடுறாங்க. அந்த போலீஸ் பார்த்தீங்கன்னா ஃபேக்கான ஒரு கவர்மெண்ட் இன்ஃபர்மேஷனை வந்து ரிலீஸ் பண்றாங்க. சிஆர் என்ன பண்றாங்கன்னா ஒரு குட்டி டீம் கிரியேட் பண்ணி நம்ம உள்ள போயிட்டு எல்லாரையும் பக்காவா அடிச்சு தும்சம் பண்ணி காலி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பிளான் போடுறாங்க. ஆனா நம்ம ப்ரொஃபசர் சும்மா ஆயிடுவாரா, இவங்க வராங்கன்றத முன்னாடியே கண்காணிச்சு இங்க வந்து எல்லா போலீஸும் ஒரு ரூமுக்குள்ள அடிச்சு வச்சிருக்காங்க சுத்தி பாமோட. இந்த பக்கம் உங்க போலீஸ் உங்களுக்கு வேணும்னா எங்களோட ரியோ வந்து நீங்க கொடுத்தாதான் நாங்க போலீஸ் அனுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போலீஸ் கிட்ட வந்து ஒரு கான்வர்சேஷன் பண்றாரு. அந்த போலீஸ் மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட அந்த 40 ஹாஸ்டேஜஸையும் வந்து வாங்கிடுறாங்க. நம்ம ரியோவையும் அமைச்சிடுறாங்க. இந்த சைடு நம்ம ஆர்சுல என்ன பண்றாங்கன்னா திருப்பி நான் ஈஸ்ட் குள்ள போறேன்னு சொல்லிட்டு கடகடன்னு ஓடி அந்த ஈஸ்ட் குள்ள ஓடிடுறாரு. இந்த பக்கம் நம்ம ரியோ வந்து உள்ள வந்துடுறாரு. ஸோ ரியோ வந்திருந்தாலும் எல்லாருமே வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம அலிசா என்ன பண்றாங்கன்னா நம்ம ப்ரொஃபசர் எங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யார் அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுக்குறாங்களோ கிட்டத்தட்ட $10 million நாங்கள் கொடுப்போம்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துட்டு அந்த சிட்டிக்குள்ள வந்து ஸ்ப்ரெட் பண்றாங்க. இந்த உலகத்துல இருக்க எல்லாருமே வந்துட்டு ப்ரொஃபசரை மாட்டி விட தயாரா இருக்காங்க. எதுக்காங்கன்னா அந்த $10 million கிடைக்கும் இல்லையா. ஸோ அதனால வந்து ப்ரொஃபசரை மாட்டி விட இந்த உலகத்துல எல்லாருமே தயாரா இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ரியோட உடம்புல ஒரு வகையான சிப்பு இருக்கதா சொல்லுவோம். அந்த சிப்பை வச்சு நம்ம ட்ராக் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்க்கு தெரியாமலே இந்த பக்கம் நம்ம ரியோட உடம்புல இருக்க சிப் வந்து எடுத்துறாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ப்ரொஃபசர் இருக்கிற இடத்துல நம்ம ஒரு ட்ரோன் மூலமா கண்டுபிடிச்சிடறாங்க. இந்த இடத்துல இருந்து நம்ம தப்பிக்க முடியாது. ஸோ அதனால வந்து நம்ம மரத்து மேல ஏறி தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரொஃபசர் பக்காவா மரத்து மேல ஏறி உட்காந்துறாரு. ராக்கோலால மட்டும் ஏற முடியல. இதுக்கு நடுவில் நம்ம போலீஸும் வர வர நம்ம ராக்கோலுக்கு என்ன பண்றது தெரியாம பக்கத்துல இருக்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ்ல இருக்கு அதாவது கூட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா உட்காந்துறாங்க. இந்த சைடு நம்ம பேங்க்ல பாத்தீங்கன்னா ஒரு குட்டி எஸ்கேப் பிளான் வந்து நடத்துறாங்க. அதாவது நம்ம சீக்கிரமாவே நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் ஒன்று போடுறாங்க. ஆனா இந்த விஷயத்தை நம்ம அலிஷா வந்து கண்டுபிடிச்சிடறாங்க. ஏமாத்துறாங்க. ஸோ மறக்காம அந்த காட்டை நல்லா தேடி பாருங்க அப்படின்னு சொல்ல நம்ம அலிஷா என்ன பண்றாங்கன்னா ஒரு வியர்டான ஒரு டெடிபி எடுத்துக்கிட்டு போய் அந்த பேங்க் வாசல்ல வைக்கிறாங்க. இதை பார்த்து நம்ம நைரோபிக்கு ஒரே ஷாக் ஆயிடுச்சு. நம்ம நைரோபியோட பையனான ஆக்சல் என்று அவனுக்கு சொந்தமான பொம்மையை தான் எடுத்துட்டு வந்து இங்க பேங்க் வாசல்ல வச்சிருக்காங்க. அலிஷா என்ன பண்றாங்கன்னா வெளியே வந்து எட்டி பாரு உன் பிள்ளைய காட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து எட்டி பார்க்கும்போது அவங்க பையனை காட்டுறாங்க. அந்த கேப்ல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்னைப்பர் வந்துட்டு நம்ம நைரோபியை வந்து நெஞ்சிலே சுட்டுறாங்க. இந்த பக்கம் நம்ம ராக்கோல வந்து கண்டுபிடிச்சு கன்
கன் பாயிண்ட்ல மிரட்டிட்டு இருக்காங்க. நம்ம ப்ரொஃபஸருக்கு வந்து ஒரு கன் ஷாட் ஒன்று கேக்குது. ஸோ ப்ரொஃபஸர் என்ன வச்சுக்கிறாங்கன்னா டெக்னிக்கலா நம்ம ரேக்கோல வந்து கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரொஃபஸர் வந்து நினைக்கிறாரு. ஆனா நம்ம அலிசா என்ன பண்றாங்க, ஒரு திட்டம் போட்டு நம்ம ரேக்கோல வந்து இப்போதைக்கு உயிரோட தான் பிடிச்சிருக்காங்க. இந்த பக்கம் நம்ம போலீஸ் ஆஃபீஸர்லாம் என்ன பண்றாங்க, ஒரு ஆர்மி ட்ரக்கை யூஸ் பண்ணி அந்த பேங்க் உள்ள நுழையும் போது பாத்தீங்கன்னா ஒரு லாக்கெட் ரான்ச்சர் வச்சு அந்த ஆர்மி ட்ரக்கை அடிச்சு நொறுக்கிறாங்க. திஸ் இஸ் வார்னு சொல்லிட்டு நம்ம ப்ரொஃபஸர் வந்து சொல்றாரு. டெக்னிக்கலா பாத்தீங்கன்னா திருடங்களா இருந்த வரைக்கும் இப்போதைக்கு அவங்க வந்து ஒரு தீவிரவாதியா மாத்திடுறாங்க. இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி நம்ம ப்ரொஃபஸர் டீம் வந்து பிடிப்பாங்களா இல்ல இதுக்கு இந்த ப்ரொஃபஸர் நம்ம ப்ரொஃபஸர் டீம்ல எத்தனை பேர் சாக்க போறாங்கன்றத போக போக தான் தெரியும். நம்ம அடுத்த சீசன்ல பார்ப்போம். ஸோ இதோட இந்த சீசன் 3 முடியுது. ஸோ மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டு ஆல் கைஸ்.